உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தையை உங்களுக்குன்னு எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெபித்து நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:25 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு திரும்ப கொடுக்க போகிறார். எதை திரும்ப கொடுக்க போகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, விளைவை, விளைவை, பலனை, ஆசீர்வாதத்தை திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த விளைவை என்று இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது வருஷங்களின் விளைவு, ஒரு வருஷத்தோட விளைவு அல்ல, வருஷங்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பல வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த பல வருஷத்தின் விளைவை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பட்சித்த வருஷங்களின் விளைவை. பட்சிக்கப்பட்டது என்றால் நம்மிடத்திலிருந்து அழிக்கப்பட்டவைகள், நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள், நமக்கு வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேராதபடி தடைப்பட்டவைகள் தான் பட்சிக்கப்பட்டவைகள். நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியவைகள், நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியவைகள், அது எந்த ஒரு பலனாக இருந்தாலும் அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பல வருஷமோ பட்சிக்கப்பட்டு இருக்குமேயானால் அவைகளின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, உடைய வாழ்க்கையில் பலவைகளை இழந்து கண்ணீரோடு கூட இருக்கலாம். என் சரீர ஆரோக்கியம் பட்சிக்கப்பட்டு விட்டது, இன்றைக்கி நான் வியாதியோடு கூட இருக்கிறேன் என்று நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய பொருளாதாரம் பட்சிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய வருமானம் பட்சிக்கப்பட்டு விட்டது, நான் இன்றைக்கி கடன் பாரத்தில் மூழ்கி இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். என் குடும்பத்தினுடைய சமாதானம் பட்சிக்கப்பட்டு இன்றைக்கி குடும்பத்தில் சண்டை சச்சரவு போட்டி பொறாமைகள் இவைகளின் நிமித்தமாக எங்களுடைய குடும்பங்கள் அதோகதியான நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் வேலை பட்சிக்கப்பட்டு விட்டது, என் வேலை அழிக்கப்பட்டு விட்டது, என் வேலை என்னிடத்துலேருந்து பிடுங்கப்பட்டு விட்டது, வேலைக்கு வராதான்னு சொல்லிட்டாங்க. இப்படி உங்களுடைய வேலை பட்சிக்கப்பட்டு இருக்கிறதா? வேதவசனம் சொல்கிறது, பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறவர். எதை? பட்சிக்கப்பட்டவைகள், அழிக்கப்பட்டவைகள், பறிக்கப்பட்டவைகள், நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவைகளை கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். அப்படின்னா எவை எவைகள் உங்களிடத்திலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறதோ, அது எதுவானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, எவைகள் அழிக்கப்பட்டிருந்தாலும், எவைகள் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும், அது இருந்தால் முடிவில் என்ன பலனை கொடுக்குமோ, என்ன விளைவை கொடுக்குமோ, அதன் மொத்த விளைவையும் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருந்தால், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மகனாக மகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால், இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிப்பார். எப்படி பட்சிக்கப்பட்டது என்று சொல்லி 1 யோவேல் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பச்சை கிளி விட்டதை, வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை, பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை, முசுக்கட்டை பூச்சி தின்னது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப் வைஸாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று விட்டதை ஒன்று அழிச்சிச்சு, அதையும் தப்புனதை அடுத்தது அழிச்சிச்சு. இப்படி எல்லாம் பல சூழ்நிலையில் பல திசையிலிருந்து உடைய வாழ்க்கையில் எவைகள் பட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளின் விளைவைத்தான் இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா
எங்களும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்படியே பிள்ளையாக இருப்போம். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு யோவேல் 2:25 படி எனக்கும் பட்சிக்கப்பட்டவர்களை திரும்ப தாங்கப்பான்னு சொல்லி இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா, எவைகள் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதோ, பட்சிக்கப்பட்டதோ, அழிக்கப்பட்டதோ, பிடுங்கப்பட்டதோ, அவைகளை அதனுடைய விளைவையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் விசேஷித்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தேற்றி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையில் எவை எவை பட்சிக்கப்பட்டு இருக்கிறதோ, எவை எவை பிள்ளைகளிடத்திலிருந்து அழிக்கப்பட்டு இருக்கிறதோ, எவை எவை பிள்ளைகளிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு இருக்கிறதோ, எவை எவை பிள்ளைகளிடத்தில் இல்லாமலாக்கப்பட்டு இருக்கிறதோ, அது சரீர ஆரோக்கியமானாலும் சரி, வேலை வாய்ப்பானாலும் சரி, படிப்பு காரியங்களானாலும் சரி, பொருளாதார காரியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, எந்த காரியம் பட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளை பிள்ளைகளுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறைவில்லாதபடி நடத்துங்க, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மேலான ஆசீர்வாதங்களை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் அப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. இன்றைக்கு மாலைக்குள்ள பிள்ளைகள் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக இருந்து இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபித்து அந்த பட்சிக்கப்பட்டவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.